very good. Suresh, நீ பேச்சல மட்டும் ஃபர்ஸ்ட் வந்தா போறாது. படிப்புலயும் வரணும். அப்பதான் நீ பெரிய ஆளா வருவ. சரி. லட்சுமி. சுரேஷ், அந்த கப்ப கொண்டு போய் உள்ளவே. லட்சுமி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது. நானும் என் தம்பிய மறக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பாக்குறேன். இப்ப சுரேஷ் கப்பு வாங்கிட்டு வந்ததை பார்த்ததும் எனக்கு அவன் ஞாபகம் வந்துடுச்சு. லட்சுமி, நானும் அவனை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா அவன் எங்க இருக்கான்னே தெரியல. நீ எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கிட்டு இருக்க, உன்னுடைய உண்மையான பக்திக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் உன் தம்பியை பார்க்கத்தான் போற. மனசு தேத்திக்க. அவனை திருடன் வேற யார் சொல்லியிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டான். எம்பாயால சொன்னதுனால்தான் அவனால அதை தாங்கிக்க முடியல. ஒரு தப்பும் செய்யாத அந்த மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். வீணா கவலைப்பட்டு உடம்ப கெடுத்து. சுரேஷ், மம்மி, நீ நான் பக்கை சொன்னே, எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்டாலும் செய்றோம். ப்ராமிஸ். ப்ராமிஸ். எஸ். அப்படினா நீங்க, டாடி, நானு எல்லாரும் பிக்னிக் போறோம். டன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஆமா. இவங்க எல்லாம் யாருங்க? யாருன்னு தெரியலங்க. வழி மறிச்சு குழந்தைய கடத்திட்டு போக பாத்தங்க. நல்ல நேரத்துல வந்து நீங்க. பரவாயில்லை, பரவாயில்லை. இங்க நின்னு என்ன பேச்சு? வீட்டுக்கு போய் பேசலாம். வாங்க, நீங்களும் தான். ஆமா. நீ என்ன வேலை பாக்குற? வேலை தேடி அலையறதான் இப்ப பெரிய வேலையா போச்சு. அப்படினா பேசாம இந்த வீட்டோடே இருந்துங்களே. சும்மா இருக்க முடியாதுமா. எந்த வேலைனால செய்றேன், நன்றியோட செய்றேன். அந்த கூட்டத்துல இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துறீங்க. அவனுக்கு நீங்களே காவலா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும். எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, தக்கமா இல்ல? சார், அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆளு. உதவ வாங்கினதும் இல்லாம சர்டிபிகேட் வேற அவனுக்கு. இடியட்ஸ். நீங்க எல்லாம் குழந்தைய கடத்திட்டு வர்றதுக்கு லாய்க்கு இல்ல. அதுக்கு நான் வேற ஆளதான் பாக்கணும். நவ் யூ டு ஒன் திங், அட்லீஸ்ட் அந்த பொட்டச்சி கங்கா நடத்துற கிளப்பையாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. ஓகே. என் பேரு அவசர அடி ரங்கா. அப்ப நீ அடியாளு அப்படின்னா அவங்கள விட நான் காசு அதிகமா தரேன். அதே கிளப் நீ அடிச்சு நோக்கி நஷ்டப்படுத்திட்டு வரியா? உங்க அடியாளுகளுக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசமே அதுதான். நான் யாருக்காக வர்றேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பணமே வாங்குறேன். ஹலோ. ஹலோ. இப்ப நீ என்ன சொல்ற? அந்த கிளப்ல 5000 ரூபாய் பொருள் சேதமா இருக்கு. அந்த பணத்தை நீங்களே கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? உன்னால முடியுமா? முடியுமா? வா. முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்க அகராஜில கிடையாது. கச்சேரி முடிக்க போற, உன்னை வச்சுதான் மங்களம் பாடணும். பாடட்டா? நோ நோ நோ, டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி பிரதர். இனிமே இந்த மாதிரி சில்லத்தரமா நடந்துகிட்ட கைய கால நோரைக்கிடுவேன். ஜாகிரதை. என் பேரு அவசர அடி ரங்கா. அவசர அடி சமயத்துக்கு உதவும். ஆரெல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுரா? பட்ட போட பட்ட. அம்மா, யாருப்பா நீ? அம்மா, நெத்தில அடிக்கிறம்மா. அடடா, நீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எங்க உட்காருங்க? உருப்படியா ஒரு சேர் கிடையாது. ஆமாங்க, கிளப் நாசப்பட்டு போயிட்டா. நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமாங்க. மாமா. ஏம்மா, ஒரு கலர் வாங்கிட்டு வாங்க. வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்கடி ஏறும். அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் பிரதர். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர், ஒரு பொட்டச்சி நடத்துற கிளப், இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உங்க வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைனா அடப்புங்கல்ல இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும். ஒரு 9 மூணு புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா என்ன அந்த இங்கிலீஷ்கார? நம்ம நாட்டை விட்டு எப்பவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போன ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்கிருந்து இல்லாம கிளப்பே நடத்துறிய. வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்றேன், அதுல என்னையா தப்பு? வயிற்று பொழப்புக்கு 10 பாத்திரத்தை 10 வீட்டுல முறவாசல் பண்ணு, 10 பேர் பாராட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? தூ, 10 பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான். முறவாசல் பண்ண அரைவாசல் நின்னு முறைச்சு பாக்குறான். அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்ப மேல். நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும்.
அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைகளுக்கு இந்த பேண்டிங் மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும். சேல மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர இருங்க. ஒன் மினிட், வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவையை வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு, பாக்குறவங்க கை போடுற மாதிரி இருக்காது. நீயா சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? ரங்காவே தெரியாதவங்க இந்த பேட்டியில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பொறுக்கி கங்காவே தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட தண்ணி வராது, உங்க கண்ணுல என்னன்னா மழை கொட்டுது. என்ன வேஷம் போடுறியா? பின்னங்க கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளேன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவனால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சி அடைக்குது. அப்ப உண்மையவனி கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா சொல்ல வேண்டாம். வேணாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்கொடக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தை சொல்லிடுறான். புஜாரி தரும் பழித்து முத்துக்கு உங்க மேலயா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கீய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டுறோம் காலை நீட்டுறோம். அவ வீட்டை விட்டு வெளிய தலைய நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ! இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி! இவதா தனிப்பிறவி, மாதரக்குல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். அங்கிள், என்ன அங்கிள், நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பசி வயித கிள்ளுது. அங்கிள், என்ன அங்கிள், நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கிள், என்ன அங்கிள், நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இல்லையா? ராஜு, குழந்தை பசி பசிக்கிற, அவனுக்கு கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, நீ இப்படி வாடா. அவசரப்படுங்க, நீங்க காரணம் இல்லாம சாப்பிடல. குழந்தைய சுத்தி எதிரிங்க நிறைய இருக்காங்க. ஆபத்துங்கிறது எந்த ரூபத்திலயும் வரலாம். ஏன், சாப்பாட்டுல கூட வெஷ்ட கந்தரலாம். முன்னெச்சரிக்கையா தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தா கூட ஆச்சரியப்படுத்துக்கல. தப்பா புரிஞ்சுக்கிட்டது, மன்னிச்சுக்கல. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க? நான் இருக்கிற வரைக்கும் சுரேஷ்க்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. நீங்க நிம்மதியா இருக்கலாம். யோ, என்னையா, ஏன் அது நிறுத்தின? மானம் மரியாதை எல்லாமே நீ இப்படி கண்ணா பின்னான் ஆடுறது எனக்கு சகிக்கல. மாட்டான் இனி ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான். உடம்பு இருக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. உமக்கு உள்ளயம் கிடையாது, வெளியம் கிடையாது. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? அவசர அடிடா. போடா.
எல்லாரும் போர் அடிச்சு சீட்டாடுறாங்க. சும்மா குஷாலா ஜிஞ்சக்கா 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 போட வேண்டாம். ஜிஞ்சக்க போட 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 ஜிஞ்சக்கா போட ரங்கா. நீங்களா பூஜை பண்ணிட்டீங்க இந்தாங்க பிரசாதம். அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்கற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம். நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காக தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க. நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் தங்கச்சியை பார்த்து கச்சா முச்சான் திட்டினேன். கதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை கேட்டு அசந்து போயிட்டேன். என்ன சொன்னா. நீங்க எங்க அக்காவ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன் சொன்னேன். சரி வெக்கமா. நீங்க என்ன சொன்னீங்க. பேசாம கம்பெனி வந்துட்ட. எல்லாரும் செஞ்சதுதான். நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கணக்கா இந்த ரங்கா பத்தி ஒரு சரியா தெரியாது. ரொம்ப லேட்டாடா முடிவு எடுப்பா. ஒரு வாட்டி முடிவு எடுத்தான்னா மாத்திக்கவே மாட்டான். தங்கச்சி கூட்டி வந்து விஷயத்தை செட்டு பண்ணிடுவான். தங்கச்சியா இல்லங்க நான் அவளை ஒண்ணு வர முடியாது. அது அப்படிதாங்க ரொம்ப ஆபத்து. என்ன அவளை ஒண்ணு பார்க்க முடியாது. மாய மூடு. இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா தங்கச்சியும் என்னையும் ஒன்னா வச்சு கல்யாணம் நடத்துவாங்கிறாரு. நடக்குமா. இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. நீ பயப்படாத நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா. கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா. சரி டில்லி பாபு தங்கச்சி இங்க வருது வேண்டாம். நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லுமுள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம். தில்லுமுள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுகிட்டியா. மிஸ்டர் ரங்கா நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க. நோ இல்லையா. பிளைன் ஹார்ட் உங்களுக்கு போலாமா. என்ன கச்சபச்சாங்க. ஒண்ணுல ஃபைனல் டச். ஐயோ மாமா. என்ன மாமா ஆச்சு. மா தாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்ட. என்ன மன்னிச்சுடு. நானே ஒரு தில்லு முள்ளு என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா மிஸ்ஸஸ் ரங்கா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே நான் முதன் முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம அங்கேயும் விடவும் முடியாம அனல்ல உழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு நல்ல வேலை மாமா தெய்வால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாள்ல
நல்ல முகூர்த்தத்துல நான் உன்னை தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன். ஊருக்கு எல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா? தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா? சொல்லிக்கோ, நான் தான் ரங்கா. உடனடியா உன் உதவி தேவைப்படுது. உதக்க வேண்டியது யாரே, எங்கே, எப்போ, எதுக்கு? அவசரப்படாத, நேர்ல வா, விஷயத்த சொல்றேன். இப்ப நீ எங்க இருக்க? சி வியூ, 7th அவென்யூ, அடையார். வெல்கம் மிஸ்டர் ரங்கா, வெல்கம். நீயா? நானே தான். நேர்ல பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான், போன்ல நான் யாருன்னு சொல்லல. சரி, விஷயத்த சொல்லு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன், நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும். யார் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. கையை உடைக்கிறதா காலை உடைக்கிறதா நான் சொல்றேன். இது அடிதடி சமாச்சாரம் இல்ல. அடிதடி சமாச்சாரம் இல்லையா? அப்போ இது அவசர அடி தேவையில்லை. அவசரப்படாத அடிதடி. உன்ன மாதிரி பலமும் புத்தியும் உள்ள வந்தா இந்த காரியத்தை பண்ண முடியும். சரி, விஷயத்த சொல்லு. முடியுமா முடியாத நான் முடிவு பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பையனை ஒரு வீட்டுல இருந்து கடத்திட்டு வரணும். கடத்தல்? எப்படியோ பணம் சம்பாதிக்கணுங்கிறத நோக்கம் இல்ல, இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நான் சில கொள்கைங்க வச்சிருக்கேன். அடிதடி பத்தி சொல்லு, நான் ரெடி. இந்த குழந்தைய கடத்துறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். ஆளை விடு. இங்கதான் நீ தப்பு பண்ற. நான் என்ன அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து மர்டர் பண்ண சொல்றேன்? இச்சா, இட்ஸ் ஒன்லி கிட்னாப்பிங் மேன், ஒன்லி கிட்னாப்பிங். அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ அந்த குழந்தைய கடத்திட்டு வரணும். அந்த குழந்தைய வச்சு நாம அவங்க கிட்ட பணம் கேட்கறோம். ஒன்லி பிளாக்மெயிலிங். ஓகே, அவங்க பணம் தராங்க, நம்ம குழந்தைய அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம். அந்த பணத்துல 25% உனக்கு. உன்னால முடியாது போல இருக்கு. அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். முடியாதுங்கிற வார்த்தை கொண்டு That's good. Rajasekharan, 7th cross, Sirumurthy Nagar. குழந்தையோட வர, பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் எடு. பாய். ரங்கா, ரங்கா. ரங்கா, ரங்கா. ரங்கா, ரங்கா. ரங்கா, ரங்கா. ரங்கா, ரங்கா. எஸ்கியூஸ் மீ, இங்க 4th கிராஸ் எங்க இருக்கு? 4th கிராஸ் சார், நேர போய் லெஃப்ட்ல இருமுங்க. அங்க ராமையா சார் ஒரு அட்வொகேட். அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? ராமையாவா? இங்க போய் விசாரிச்சா தெரியும்.